டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீட் தேர்வே ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுங்க? இதை பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரும் தானே இவங்களை மாற்றி மாற்றி ஊட்டின்னு தான் இது என்ன கதை சொல்லுங்க. இதில் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து நாங்கள் நீட்டை விளக்குறேன்னு அவங்க பையன் செங்கல் தூக்குறாப்புல. இப்போ அந்த மைக் சின்னத்தை நீங்கள் எதிர்க்க தான் செய்கிறீங்க. ஆனால் மைக் சின்னத்தை நாங்கள் வந்து எதிர்க்கன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எதுக்கு கூட்டணி? நாங்கள் தான் 8 கோடி மக்களோட கூட்டணி இருக்கிறமே. அதிமுக திமுக இவங்களா இருக்காங்க, எல்லாரும் ஒரு கூட்டணியோட வராங்க. நாங்கள் கூட்டணி இல்லாமல் 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். மக்கள் வந்து தேடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமா நினைச்சேன் என்ன நாங்கள் விட்டும்போது மக்களுக்கு யார் என்ன பாசனம் கொடுத்தாங்க கேட்குறாங்க. இந்தியா முழுமைக்கும் சேர்த்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவை வந்து நான் பெட்ரோல் சேல கொடுப்பேன், நான் வந்து நீட் தேர்வு கொடுப்பேன் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நகைச்சுவை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது பேசுறது கை தட்டுறதுக்கு ஒரு 200 ரூபாய் ஊபிஎஸ் இவங்களாம் வச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் இதுவரையிலையும் 6 தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கோம், ஒரு தேர்தலையும் கூட்டணி இல்லை. கூட்டணி அமைக்காமல் போட்டியிடுவது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்தன்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக் சின்னம் வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க, அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லி மாதிரி பேசியிருந்தாங்க, இது உண்மையா? இல்லை, சின்ன வந்து இப்போ வந்து தலைமை முடிவு பண்ணுறது தான். மைக் சின்னன்றது தேர்தல் ஆணையம் தான் அறிவிச்சிருக்கு. ஆனால் வந்து அண்ணன் என்ன அறிவிக்கிறாரோ அதுதான். அண்ணன் வந்து பொறுப்பாளர் கலந்தா இது பண்ணி தான் அறிவிப்பு தலைமையில் அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையின் பேரில் தான் எந்த சின்னன்றதே எங்களை மாதிரி தம்பிங்க எல்லாருமே அதை வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி. இப்போ அந்த மைக் சின்னத்தை நீங்கள் எதிர்க்க தான் செய்கிறீங்க. ஆமாம், மைக் சின்னத்தை நாங்கள் வந்து எதிர்க்கன்னு சொல்ல முடியாது. அது அண்ணன் வாயிலேருந்து மைக் சின்னம் தான் உறுதிப்படுத்தலை. இன்னும் அண்ணன் வந்து உறுதிப்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் வந்து அதை நாங்கள் கடந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்ப்போம். அண்ணன் இது வரைக்கும் மைக் சின்னந்தான்ட்டு அறிவிக்கல. அண்ணன் ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சிருக்காங்க, நிறைய கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் இருக்கீங்க. எங்களுக்கு எது கூட்டணி? நாங்கள் தான் 8 கோடி மக்களோட கூட்டணி இருக்கிறோமே. நாங்களாம் 5-10 நாங்கள் போய் சீட்டுக்கு நான் நிற்கிறோம். அண்ணன் கூட இன்றைக்கும் ஒரு கொள்கையாக தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் நின்றுருக்கோம். தலையூர் வழியும் அண்ணன் வழியில தான் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். 500-1000 விலைக்கு போகாதவங்க நாங்கள் எல்லாருமே. அதனால் வந்து கூட்டணின்றத பேச்சுக்கு இடம் இல்லை. ஏடிஎம்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீட் தேர்வு வந்து நாங்கள் வந்து நீட் தேர்வுக்கு பதிலாக வேறு ஒரு தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நீட் தேர்வே ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுங்கள்? இதை பொண்ணு வந்து இவங்க ரெண்டு பேரும் தானே இவங்களை மாற்றி மாற்றி உருட்டின்னு தான் இது கதை சொல்லுங்கள். உருட்டுறது உருட்டலாம், ஓரளவுக்கு உருட்டினா பரவாயில்ல, மாற்றி மாற்றி உருட்டின்னு தான் என்ன கதை? நாம் தமிழ்ச்சி என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. இவனும் இது அவனும் இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறது எல்லாமே ஒரே குட்டையில் வந்த மாட்டேங்க தான் எங்கள் ரெண்டுமே. நாம் தமிழ் கட்சி அதை தான் சொல்லும், வேற என்ன சொல்லும் சொல்லுங்க. நாம் தமிழ்ச்சி வந்து கொண்டு வரலையே. நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் ஒன்றும் பிடிக்கல. இனி வரங்காலே கட்டாயம் 2026 அண்ணன் வந்து உட்காந்துருவாரு சீமா. அப்போ வந்து இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க. சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிப்போம், அது எங்களுக்கு சின்னன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இது கிடையாது, நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கட்சிக்கான ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் மைக் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா வேணான்றீங்க? நாங்கள் வேணாம்னு எங்கேயுமே சொல்லலைங்க. அந்த சின்னம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து சில இது கேட்டிருக்கோம். நாங்கள் வந்து வேறு சின்ன வந்து கிடைக்குமான்னு கேட்டிருக்கோம். சின்ன முக்கியம் என்ன தான் முக்கியம் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போது தேர்தல் ஆணையம் வந்து அந்த விவசாய சின்னத்தை வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதை தேர்தல் தேதி வரதுக்கு முன்னாடி எதுக்கு நீ கொடுத்த? இப்போது தேர்தல் ஆணையம் இருக்குது, தேர்தல் வந்து வரதுக்கு முன்னாடி எதுக்கு நீ கொடுத்த? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அதிமுக திமுக இவங்களாம் இருக்காங்க, எல்லாரும் ஒரு கூட்டணியோட வராங்க. நாங்கள் கூட்டணி இல்லாமல் 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாங்கள் தான் வந்து பெரும்பான்மை, ஓகேங்களா? பெரும்பான ஒரு கட்சி எங்களுக்கு வந்து அந்த அந்த விவசாயம் சின்னது எங்களுக்கு தான் இருக்கணும். அதை நீ வந்து பறிச்சிக்கிட்டு சட்டை இதெல்லாம் எல்லாம் ஒரு சட்டை மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு வந்து போயிருக்கு. அவங்களும் இந்த வாட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. இப்போ வந்து உங்களுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலர் இந்த சின்னம் மாறி இருக்குதுன்றது தெரியாமல் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அது வந்து வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப காலத்தில் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா வந்து வேறு சின்னம் கொடுத்தாங்க 2016. அண்ணன் அப்படி இருந்தால் வந்து 1.5% வந்து வாக்கு வாங்கினார்.
ஸோ சின்னவன் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, அண்ணனோட எண்ணம் தான், அண்ணன் வச்சுருக்க அந்த கொள்கை மக்கள் வந்து தேடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானி சின்ன என்ன நாங்கள் விட்டும்போது மக்களுக்கு யார் என்னப்பா சின்ன கொடுத்தாங்க கேட்குறாங்க, அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேசும் பொருள் ஆயிருக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சின்ன அறிவிச்ச அது வந்து ஒரு 10 நாள் முடி அறிவிச்சா கூட ஒரு நாளில் இல்லை ஒரு மணி நேரத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் டிஎம்கே ஆட்சிக்கு வந்து, நாங்கள் நீட்டை விளக்குறேன்னு அவங்க பையன் செங்கல் தூக்குறாப்புல சரிங்களா, அப்பா என்ன பண்ணுறாப்புல நாங்கள் வந்து நீட்டை விளக்குறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் கையெழுத்து வாங்கி அவர் வந்து அப்போது ஆளுநர் அப்பப்போலாம் வராரு, எல்லாம் இவங்க வைக்கிற எல்லா விழாக்கும் மோடி வராரு, ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கலாம் நீட்டை விளக்குங்கன்னு, இது வரைக்கும் விளக்கலை. அது வந்து அந்த மக்களை வந்து ஏமாத்துக்கான வழி, அது கண்துடி மாதிரி, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வழக்கமாக அவங்க ஏமாத்திட்டே இருக்காங்க, மக்களை ஏமாறுறாங்க. கடைசி டைமில் வந்து ஒரு பணம் எல்லாம் கொட்டுருவாங்க தேர்தல் கிட்ட வரப்போ, பணத்தை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட, எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபோர்ஸ் வச்சுருக்க, என்ஐ ஃபோர்ஸ் இருக்குது, இதுதான் இருக்குது, மக்கள் 8 கோடி மக்கள்கிட்ட ஒரு அரசியல் அதிகாரி நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நான் இதை பண்ணுவேன்ட்டு ஒரு அறிவிப்பு விடுறான், ஒரு அறிவிப்பு ஒரு திட்டத்தை கொடுக்குறான். அந்த தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு அதை நிறைவேற்றலைன்னா அது வந்து கோர்ட் வந்து ஒரு இதாக வந்து விசாரிக்கணும். அப்படி அவங்க வந்து அந்த உறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை செய்யலைன்னா அடுத்த 5 ஆண்டு அடுத்த அந்த 5 வருஷத்தில் நடக்கிற எல்லா தேர்தலையும் வந்து போட்டிடக்கூடாதுன்னு ஒரு இது கொடுப்பாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் தள்ளிட்டு கேட்கணும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு வாக்குன்றது சும்மா கிடையாது, அந்த வாக்கை வாங்குறதுக்கு நான் வந்து நீட்டை விளக்குறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் விலையை வந்து நான் வந்து பாதுகாக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கேஸ் விலை குறைக்கிறேன், வந்து மக்களுக்கு இலவசமாக எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அது எது ஒன்றுமே அவங்க செய்யலை. 8 வேளை சாலையை வந்து ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போது அதிமுக பீரியடில் இருக்கும்போது இவங்க வந்து கொடிலாம் பூச்சி போராடினாங்க, ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி திமுக எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட மறைமுகமாக கூட்டணி வச்ச மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் உத்தரவெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க, ஒரு திட்டத்துக்கும் வந்து சலுகை கொடுத்து அந்த தேர்தல் டைமில் நல்ல ஒரு ஆசையான ஒரு உறுதியை கொடுத்து மக்களை வந்து கவர்ந்து வாக்கு வாங்கிடுறாங்க. வாக்கு வாங்கிட்டு அதை செய்யலை அப்படின்னா கோர்ட் வந்து நீதிமன்றம் வந்து தள்ளிட்டு அந்த கட்சி இந்த ஆளுங்கட்சி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலைன்ட்டு ஒரு திட்டத்தை போட்டு அடுத்த வர எல்லா தேர்தலையும் வந்து தேர்தலில் அவங்க போட்டி போடாத அளவுக்கு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும். அது நாங்கள் வந்து எங்கள் சார்பாக நாங்கள் வந்து வேண்டுகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுவில் சொன்னீங்க பாஜகவும் திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றீங்க, ஆனால் வெளியே ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விமர்சிச்சுக்கிறாங்களே. நெல்லையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்படி சொல்லி சொல்லக்கூடாதுல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. இல்லை நான் அவங்க கூட வரணும்னு கேட்குறேன். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ கோ பேக் மோடினாங்க, அதே ஆளுங்கட்சியாக வந்தப்பறம் வெள்ளை கொடி பிடிச்சி வந்து வெல்கம் மோடின்றாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேலோ இந்தியான்ட்டு வைக்கிறாங்க, கேலோனா என்ன வார்த்தை, கேலோ இந்தியான்றாங்க சரிங்களா. இதுமாரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு சாதகமாக வந்து எல்லா வேலையும் தான் வந்து திமுக பண்ணிகிட்ருக்காங்க. திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை அரசியல் நடக்கிற மாதிரி இருக்குது, அவர் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கார். இப்போட பார்த்துருப்பீங்க ஒரு காணொலி, சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும்ன்றாரு, அது கை தட்டுறானுங்க திரும்ப பார்த்துட்டு அவங்க உதிரநிதி சின்னவர் வந்து இல்லைங்க அமல்படுத்த சொல்லுவாங்க அப்படியா அப்படியான்றாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டை எழுதி வச்சுக்கிட்டு படிக்கிறது பேசுறது கை தட்டுறதுக்கு ஒரு 200 ரூபாய் ஊபிஎஸ் இவங்களாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால் விவசாய சின்னம் கொடுத்தாரு, அதில் 4% வாக்கு வாங்கினாரு. அந்த மாதிரி வாக்கு வாங்கி நாங்கள் உயர்ந்துக்கிட்டே போவோமே தவிர அண்ணனுக்காக தான் வாக்கு தவிர சின்னத்துக்காக வாக்கு அல்ல. அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணன் எங்களை வளர்க்கலை, நல்ல சிந்தனையாளர் தான் எங்களெல்லாம் வளர்த்துருக்கிறாரே தவிர நாங்கள் எப்போவுமே கட்சியும் சின்னத்தை பார்க்க மாட்டோம், எண்ணத்தை பார்ப்போம், வேட்பாளர் யாருன்னு பார்த்து தான் வாக்கு செலுத்தக்கூடிய. நீட் தேர்வுன்றது வந்து மாநில அரசுடைய உரிமையை பறிக்கக்கூடியது தான் நீட் தேர்வு. ஒரு பாடத்தில் இல்லாத ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம் மூலமாக நீட் மூலமாக ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். இதே ஒரு மடமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து மாநில அரசின் உரிமையில் தலையிடக்கூடிய கல்வி உரிமை தான், இதை வந்து எதிர்த்து போராடணும். இதுக்கான வந்து நாம் தமிழர் மட்டும்தான் உறுதியாக போராடும், மற்ற அரசியலெல்லாம் சமரசம் செஞ்சுருப்பாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான், அதை வந்து விலக்கு பெற்று வச்சுருந்தாங்க இவங்க நாடகத்துக்காக. ஆட்சி மாறின உடனே அது வந்து நடைமுறைக்கு வந்துவிட்டு, தகுதி என்பது பாடத்தில் இருக்கணும், பாடத்தில் இல்லாத தகுதி வைக்கக்கூடிய அந்த வடிகாலில் இருக்கும் அப்படின்னு சொல்வதே ஒரு மடமையாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், அதாவது தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து சின்ன ஒதுக்கணும்.
அந்த வகையில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னம் வந்து ஒதுக்கி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் விருப்பப்பட்ட சின்னத்தை நம்மளும் கேட்கலாம். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சில சின்னங்களை வந்து கூடிட்டு கேட்டிருக்கு. கேட்ட சின்னத்திற்கான பதில் இன்னும் கிடைக்கல, இன்று மாலையோ அல்லது நாளைக்கு கிடைக்கும். கிடைச்ச பிறகு நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு சின்னத்தை உறுதிப்படுத்த முடியும். இது தேர்தல் சின்ன தேர்தல் கமிஷனால அறிவிக்கப்பட்ட சின்னமே ஒழிஞ்சு அது நாம் தமிழர் கட்சி இன்னும் ஏற்றுக்கொள்ளல. மாற்று சின்னம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அமைக்காதது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவம். நீங்க நாங்க இதுவரையிலையும் 6 தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கிறோம், ஒரு தேர்தலையும் கூட்டணி இல்லை. கூட்டணி அமைக்காமல் போட்டியிடுவது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்தன்மை. இந்த எல்லா கட்சிகளிடம் இருந்து நாம் தமிழர் கட்சி ஒரு புனிதமான கட்சியாக மக்களிடத்துல கட்டமைக்கப்பட்டதற்கு காரணமே இந்த கட்சி யாரோடையும் கூட்டணி போகாம செய்யும், நிற்கும், தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறது தான் அதோடைய தனித்துவம். அதனால எதோடையும் கூட்டணி போய் எங்க தனித்துவத்தை நாங்க இழக்க விரும்பல. அதனால இதுதான் எங்களுக்கான அடையாளம், இதுதான் எங்களுக்கான தனித்தன்மை. தனித்தன்மை இருந்தாதான் மக்களுடைய கூட்டம் அதிகமாக வரும். இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் நாம் தமிழர் கட்சிக்கு 2 சின்னம் இருக்கு. ஒரு சின்னம் வந்து தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன், இன்னொரு சின்னம் வந்து சீமான். அவங்கள யாரும் எடுத்துட்டு போக முடியாது, அவங்க எப்பயுமே எங்க கூட இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கின்ற ஒரு மேடையில ஒரு சின்னத்தை 2 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் காமிச்சா கூட அது மக்களிடத்துல விரைவா போய் சேர்ந்துடும். அதனால இது எங்களுக்கு புதிதில்லையே, புதிதில்லையே இரட்டை மெழுகு விருத்தி கொடுத்தாங்க, அதன் பிறகு அதை மாத்தினாங்க, மாத்தின பிறகுதான் ஒரு சின்னம் கிடைச்சிது. அதுமாரி இன்னும் ஒரு சில நாட்கள்ல சின்னம் அறிமுகப்படுத்தப்படும். சீமான் அண்ணன் ஒரு செய்தியாளர் சந்திப்புல உலகம் எங்கும் கொண்டு போய் அந்த சின்னத்தை சேர்த்துருவாரு. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பாசறையும் அதை கொண்டு போய் சேரும். அதனால அது ஒரு பெரிய சிக்கல். அதாவது 2024 தேர்தல்ல மிகப்பெரிய நகைச்சுவைனா 40 பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுற, அதுவும் சொல்ல போனா 21 தொகுதியில போட்டியிடுற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு முடிவை, இந்தியா முழுமைக்கும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவை வந்து நான் பெட்ரோல் செல குறைப்பேன், நான் வந்து நீட் தேர்வை ஒதுக்குவேன் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நகைச்சுவை. நம்மளெல்லாம் அவ்வளோ பெரிய மடையர்களாக நினைத்து இருக்கிறதோட வெளிப்பாடு தான். ஏன்னா 21 இடத்துல நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய ஒன்றியமே சேர்ந்து எடுக்க போகிற ஒரு முடிவை தேர்தல் அறிக்கையாக வெளியிடுவதெல்லாம் ரொம்ப நகைச்சுவை. இன்னும் அந்த தேர்தல் அறிக்கையை இந்தியா கூட்டணியுடைய அறிக்கையாக கூட சொல்ல திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகம், இது ஒரு ஆகச்சிறந்த நகைச்சுவையாக தான் எடுக்க முடியும். இதில் எந்த முடிவையும் அவர்களால் எடுக்க முடியாது.